தந்தையிட முகத்தை பார்த்தில்லையே சகோதரர்களே அந்த ஏழை முகமது சல்லல்லாஹு பிறக்க கூட வாப்ப மௌத் இல்லையா, எவ்வளவு கஷ்டம் வருதோ அல்லாட அன்பு அவ்வளவு வரும் இல்லையா. 6 வயசாயிருச்சு, உம்மா சொல்றா மகனே மதீனால கொஞ்சம் சொந்தக்காரர் போய் பாடு காட்டிக்கிறோமா உனக்கு. ஓ உம்மா, உம்மாவோட போன கடைசி பயணம் மதீனால போய் ஒரு மாசம் இருந்தாங்க, மசி மாத ஒரு மாசம் இருந்து திருப்பி வராங்க. வர்ற வழியிலே அபுவா என்ற இடம், இன்னும் 2 இரவு தூரம் போன மக்கா, அந்த இடத்திலே பாலை வனத்திலே காட்டிலே அபுவா என்ற இடத்துல உம்மாக்கு நோய் வருது. அல்லாக்கு தெரியாதா? ஏ இன்னும் 2 இரவு கழிச்சு மக்கால போய் மௌத்தாக்க வேண்டியதானே. உம்மாய்மன் அவங்க தான் இருக்கிறாங்க நபியுடைய மடியில தாய் படுத்திருக்கிறா. உமா உங்களுக்கு என்ன, உமா என்ன நடக்குது? நபி இதுவரைக்கும் ஒரு மௌத்த பார்த்தது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தை பார்த்தது இல்லை. தாய்க்கு தெரியும், தாய்க்கு தெரியும், தாய் அழுகிறா. ஏன் அழுகிறா? தாய்க்கு விளங்குது, நான் மௌத்தா போயிட்டா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு பாப்பா? தந்தை இல்லை, நான தம்பி இல்லை, தாத்த தங்கச்சி இல்லை, உற்றார் உறவினர் இல்லை. இந்த நேரம் ஒரு தாயிடம் அரவணைப்பு எவ்வளவு தேவை. ஆனாலும் சொல்லே அல்லாட முடிவாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுத்து கண்ணத்தை தடாவி சொல்ற அந்த தாய், மகனே பொறுமையாக இரு, இன்னலுக்குள்ளே ஹையின் வ மையித், இந்த உலகத்துல வந்த அத்தனை பேர் மௌத்தாகணும், எல்லா வாழ்வும் அழிஞ்சிரும், எல்லா இன்பமும் அழிஞ்சிரும், பொறுமையாக இரு, ஒரு நாள் வரும் இந்த உலகமே உனக்கு கட்டுப்படும், நான் இந்த உலகமே உனக்கு கட்டுப்படும், பொறுமையாக இருமானே என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே மௌத்தானாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரு கபர் தோண்டுறது, யாரு குளிப்பாட்டுறது, யாரு கபன் செய்யறது? 6 வயசு முஹம்மது ஸல்லல்லாஹு ஓடுறாங்க, உம்மு ஐமன் ஓடுறாங்க, ஏதோ ஏற்பாடுகள் செய்து கபரை தோண்டி நல்லடக்கம் செஞ்சாங்க. உம்மு ஐமன் கையை பிடிச்சுக்கிட்டு வராங்க, கொஞ்சம் தூரம் வரல கையை உதறிட்டு ஓடி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போறாங்க, உம்மு ஐமனும் பின்னால போறாங்க. எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு சின்ன மலைக்கு மேல தான் கபர் இருக்குது. அந்த மலைக்கு மேல ஏறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைய கபருக்கு மேல வச்சு சொல்றாங்க, உமா உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை, நான் எங்க போவேன் உமா, யார்கிட்ட போவேன், என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட உதவி எனக்கு எவ்வளவு தேவண்டு, நான் யார்கிட்ட போவேன்? மேலாட பெரியார்களே, உம்மு ஐமன் தலைய தடாவி முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துக்கு, மகனே உன் உம்மா திரும்பி வர ஒரு பயணம் போகல, திரும்பி வரமாட்டாங்க, நீ வா நாங்க இருக்கிறோம் என்று கையை பிடிச்சி போறாங்க. திரும்பி பார்த்து பார்த்து போன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் மக்கா வரைக்கும் அழுதாங்க, மக்கா வரைக்கும் அழுதாங்க, அழுது அழுது போனாங்க. சோழ யாருக்கு இவ்வளவு சோதனை வந்திருக்கு? எங்க வாழ்க்கையில வர சோதனையா? ரெண்டு செக் ரிட்டர்ன் ஆயினா சோதனையா? கொஞ்சாதியான சின்ன பிரச்சனை சோதனையா? என் புள்ள மூத்தாயிட்டா சோதனையா? உலகத்துல இப்ப நடக்கிறது சோதனையா? நபியோட வாழ்க்கைய பாருங்க, நபியோட சீராவ படிங்க, நபிக்காக வேண்டி நபியுடைய வாழ்க்கைய புரட்டுங்க, ரெண்டு தாளை புரட்டுங்க ஒரு நாளைக்கு. நம்ம பிரச்சனை பிரச்சனை இல்ல சோதரிகளே, நம்ம பிரச்சனை பிரச்சனை இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையா வளர்றாங்க, அனாதையா வளர்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சு மஷூரா பண்றாங்க, யார்கிட்ட ஒப்படைக்கிறது? அபூ ஜஹலா வேணா, அபூ லஹபா வேணா, அபூ சுஃபியான வேணா, அபூ தாலிபா அவரு நல்ல அவரு நல்ல அவர்கிட்ட கொடுப்போம். பாத்தீங்களா எங்களுக்கு அப்படி நடந்திருக்கா? 63 வயதுல ஹஜ்ஜத்துல் வதோ கடைசி ஹஜ்ஜ செய்ய ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு வாராங்க மக்காக்கு போற பல வழிகள். ஆனால் தாய் எந்த இடத்துல அடங்கி இருக்கிறாளோ அந்த வழியா வாராங்க, அந்த வழியா வாராங்க. சுமார் 57 வருஷத்துக்கு பிறகு, 57 வருஷம் தாய மறக்கல்ல, 57 வருஷத்திலே நபி பட்டம் கிடைத்திருக்கு தாய மறக்கல்ல, 57 வருஷத்திலே பத்ர், உஹத், கந்தக், தபூக், மக்கா வெற்றி தாய மறக்கல்ல, 57 வருஷத்திலே 7 வானத்துக்கு மேல அமெரிக்காக்கு போகல, கனடாக்கு போகல, அமெரிக்காக்கு போனாலே பாப்பா மறந்துடலாம், கனடா போன உம்மாவோட பேச நேரம் இல்ல. சுபஹானல்லாஹ், உம்மாக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். மேலான பெரியார்களே, மக்கா இல்ல எங்க போனாலும் தாய மறந்துடாங்க,
தாய் தந்தையை மறந்தவன் உருப்பட்டதா சரித்திரம் இல்லை. தாய் தந்தை மனத்தை நோகரிச்சவன் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. கபூர் அடியில போயாத மன்னிப்பு கேளுங்க, கபூர் அடியில போயாத மன்னிப்பு கேளுங்க. 57 வருஷம் வாராங்க அந்த வழியா வந்து அந்த அபுவா என்ற இடத்தை அடைஞ்ச உடனே சொல்றாங்க, இன்னைக்கு இரவு நாங்க இங்க தங்குவோம், யாரும் போறதில்லை, நாளைக்கு தான் பிரயாணம் என்று சொல்லி எல்லாத்தையும் தங்க வச்சுட்டு அந்த சின்ன மலைக்கு மேல ஏறி முட்டுக்கால கட்டி கபூரை பார்த்து அழுகிறாங்க அழுகிறாங்க அழுகிறாங்க. அம்மா அம்மா, நீங்க உயிரோடு இருந்தா நான் உங்களுக்கு எவ்வளவு பணிவிட செஞ்சிருப்பேன் தெரியுமா, எவ்வளவு பணிவிட செஞ்சிருப்பேன்மா. வியாபாரிகளே, தலைவர்களே, பணக்காரர்களே, ஆளுங்களே, யாராக இருக்கலாம், தாய்க்கு பிறகுதான் எல்லாம், தந்தைக்கு பிறகுதான் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கிட்டு இருப்பீங்க என்று இரவு முழுக்க அப்படியே கபரை பார்த்துக் கொண்டிருந்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் புறப்பட்டு போறாங்க மக்காவுக்கு. மேலாடு பெரியார்களே, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்ததோ அவ்வளவு பெரிய சாதனை, அவ்வளவு பெரிய வெற்றியை, அவ்வளவு பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் கியாமத்தில் வச்சிருக்கான். غرباء